அப்புறம் இறங்கி இந்த டோரை ஓபன் பண்ணி பார்த்தா நல்லா தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நல்ல கொழுந்து ரொம்ப எரிஞ்சிருச்சுடா. வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி ஆக போகுது. இன்னும் நம்ம எங்கே இருக்கோம்னா காவலையில் தான் இருக்கோம், அதே பார்க்கிங்கில் தான் இருக்கோம். நல்ல வேலை இப்போதான் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக துணியெலாம் மாற்றிட்டு ரெடி ஆகிட்டேன். ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு குறை இருக்குது, அது சொல்ல வேண்டாம். இன்னொன்று என்ன தெரியுமா, டைமிங் லோடில் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா குளிக்கவே முடியாது. அப்படியே அங்கே வண்டி எடுத்தால் வண்டி போயிட்டே இருக்கணும், நின்றுக்கிட்டே நிற்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருப்போம். ஆனால் வந்து நார்மல் லோடு பார்த்தீங்களா, வண்டி நிறுத்தி பொறுமையாக குளிச்சுட்டு அப்புறமா பொறுமையாக கிளம்பலாம். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம உடம்புக்கும் அல்ட்டாமல் கரெக்டாக இருக்கும், வண்டி ரெஸ்ட் விட்ட மாதிரி இருக்கும், நம்மளே குளிச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். அதை விட்டுட்டு டைமிங் லோடு ஓட்டு 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 சொல்லி வண்டி கடும் வந்து தூக்கம் இல்லாமல் இந்த மாதிரி குளிக்காமல் அப்படியே இருக்கிறதோட இதான் பெஸ்ட்டாக இருக்குது எனக்கு தோணுது. ஆனால் வந்து டைமிங் லோடு ஓட்டுனே, ஏன்னா வந்து காய்கறி லோடில் டைமிங் ஓட்டினா தான் அது போய் சேரும். டே காய்கறி லோடு வச்சுட்டு இல்லை அந்த 2 நாள் நிற்க வச்சுட்டு தான் போவான்னா அது என்ன ஆகும் சொல்கிறேன் நான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று, ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க மைண்ட் செட்டே அந்த மாதிரி ஆகிடும், நம்ம டைமிங்கிலோட தான் நமக்கு கரெக்டு அப்படின்னு. ஏன்னா வந்து அவங்களுக்கு அது செட் ஆகிடும், நமக்கு இதுதான் கரெக்டு. அப்படியே வண்டி நிறுத்தணுமா போனோமா, இப்போ ஒன்றும் இல்லை, மதியானம் கூட பாருங்கள் போய் வண்டி நிறுத்தணும், கரெக்டாக ஒரு 12:30 நிறுத்தணும். நிறுத்திட்டு காய்கறிலாம் வெட்டிட்டு சமைச்சிட்டு பொறுமையாக சாப்பிட்டு 2:30 எடுத்தேன், நான் தான் எடுத்தேன். எடுத்துட்டு நேராக இப்போ நேராக காவலிக்கு வந்து இது வரைக்கும் நான் தான், இதுக்கப்புறமும் நான் தான். ஃபஸ்ட்டே போய் கிச்சு கிச்சுன்னு போய் டப்பு டப்புட ரெண்டு துணி துவச்சி போயிட்டு கடற்கரை குளிச்சுட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் தான் குடுன்னு ஓடி வந்துட்டேன். ஆனால் ரொம்ப பெரிய பார்க்கிங் அப்போல்லாம் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு பெரிய பார்க்கிங் தான். வண்டியெலாம் நிறுத்திருக்கு, நல்லா கொஞ்சம் சௌகரியமாக இருக்குப்பா. வண்டி நிறுத்திட்டு நம்ம தூங்கிட்டு போகலாம், எல்லாம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு போகலாம், ஒன்று ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம், எல்லாம் சமையல் செஞ்சுட்டு போகலாம், எல்லாம் அதை தான் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு வண்டியில் சமையல் நடந்துருக்குது. இந்த வண்டி டிரைவரில் நிறுத்தி தூங்குறாங்க, சிங்கிளாக வந்திருப்பாங்க போல. ரெண்டு நாள் இது ஃபுல்லாகவே ஃபயர் ஆயிடுச்சு, ஃபுல்லாக ஃபயர் ஆயிடுச்சு. அந்த லைட்டால் சின்ன ஒரு லைட் ஒரு லைட்னால ஃபுல்லாக ஃபயர் ஆயிடுச்சு. உள்ள புகை உள்ள, ஆனால் வேற எந்த பாதிப்பும் இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை. வண்டி ஃபுல்லாக நான் புகை ஆயிடுச்சு, ரெண்டு இடம் எல்லாமே புகை ஆயிடுச்சு. குபு குபுன்னு வந்துருச்சு, புகை வந்துருச்சு. ஒரு 2 செகண்டே அந்த ஸ்பீக்கர் லைன்ல இருந்து வந்துச்சு. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் வண்டி நிப்பாட்டுறக்கி வண்டி ஃபுல்லாக புகை ஆயிடுச்சு. அப்புறம் இறங்கி இந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நல்லா கொழுந்து ரொம்ப எரிஞ்சிருச்சுடா, அது ஃபுல்லாக மெல்ட் ஆகி இந்த அளவுக்கு மெல்ட் ஆகிற அளவுக்கு வண்டி ஃபயர் ஆயிருக்கு. தயவு செஞ்சு ஹெட் லைட்லாம் மீனாக பார்த்துங்கனால எக்ஸ்ட்ரா வாட்ச் போட்டுறால, எக்ஸ்ட்ரா வாட்ச் போட்டுறனால இதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவராக போட்டிருக்காங்க. முதல் இது வந்து 70-80 தான் வரும், இது 90-100 போட்டாங்க. போட்டனால அது கெப்பாசிட்டி தாங்க முடியாமல் ஹீட் ஆகி ஹீட் ஆகி ஓவர் அப்படியே மெல்ட் ஆகி கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டே இருந்திருக்கு. மெல்ட் ஆகி அது அப்படியே ஃபயர் ஆயிடுச்சு. கிளம்புறோம், கிளம்பும் போது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஃபாலோவர், உங்க பேரு ஷேக் அப்துல்லா. ஷேக் அப்துல்லா இவர் நம்ம நண்பர், பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டேன். ப்ரோ வாங்க ப்ரோ அப்படின்னாரு. சரி ஓகே, பார்த்துட்டு பேசிட்டு உங்களை ரொம்ப நாளாக பார்க்கணும், ரொம்ப நாளாக பார்க்கறாரு. சரி இன்னைக்கு ஒரு பார்த்து ஒரு மீட்டப் மாதிரி பேசி. நண்பர்களே, இந்த மாதிரி கூட வெளியில் எடுத்து வச்சு சமைச்சிருங்க, இதான் பெஸ்ட்டு. முடிஞ்சளவுக்கு ஸ்டவ்வு இது இது யூஸ் பண்ணுங்க, முடிஞ்சளவு ஸ்டவ் வாங்கிக்கோங்க, அதான் பெஸ்ட்டு. ஏன்னா இது வந்து எந்த நேரத்தில் என்னன்னு சொல்ல முடியறது இல்லை. அதே இன்னொன்று, நம்ம அதுக்காண்டி ஆயில் நம்ம போய் ஸ்டவ்வுக்கு ஒவ்வொரு இடத்துல தேடிக்கிட்டு இருக்கணும். அது ஒன்று டீசலை தான் ஊற்றணும், ஊற்றணும். என்னதான் அது பெஸ்ட்டு சொல்ல முடியல, டீசல் அதிகமாக ஃபயர் ஆயிருது. அதுவுமா, நம்ம இப்போ இதுனா கேஸ் உள்ளே இருக்கு, பிரச்சனை இல்லை, ஒரு அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. அது வந்து லீக் ஆகுது இல்லை வெளியே, நம்ம அதை துடைக்காம கொள்ளாம சமைச்சிட்டு ஹீட்டு போல ஹீட்டுக்கு பிடிச்சிருக்கு. சமைக்கிறதா என்ன, அது வேறு எப்படி? ஓகே நண்பர், நம்ம கிளம்பலாம். சரி ப்ரோ வரேன். நண்பர்களே, அப்புறம் நான் இன்னொன்னு சொல்லி வருபுறேன், மீனே இந்த வண்டியாவது ஒழுங்கா ஓடு பண்ணி நினைப்பீங்க, இல்ல இதுவா எல்லா வண்டியும் மாதிரி ஒரே நடல போயிட்டு சண்டை போட்டு இறங்கி வந்துருவியா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இல்ல தெரியுப்பா, நான் இதுக்கு வந்ததே ஒரே நட தான். சரி, இப்பதே அவங்க வந்து ஒரே நட மட்டும் வாங்க ப்ரோ அப்படின்னாங்க, அதனால ஒரே நட போயிட்டு வந்து இறங்கிவேன். உடனே நீங்க உடனே கம்பா இல்ல டே, உனக்கு எந்த வண்டி இந்த வண்டியும் செட் ஆகாது, எந்த போட்டு சண்டை போட்டு இறங்கிவேன் அப்படின்னு நினைப்பீங்க. கூப்பிட்டது ஒரே நட, போன வண்டி அப்படிதான், அதுக்கு முன்னாடி வண்டி அப்படிதா, ஆனால் நம்ப மாட்டேங்கிறீங்க. என்ன திட்டுறது உங்களுக்கு சந்தோஷம்னா திட்டுங்க. நல்லா காய்ஸ், மணி 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 டைம் பார்த்தீங்கன்னா 10:00 ஆகுது. எங்கே இருக்கோன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்லாம் தாண்டி இந்த ஹைதராபாத் ரோடு பிரியவும் இல்லை பார்த்தீங்களா, அந்த பிரியிற இடத்துலாம் இல்லை. ஏன்னா வந்து தாண்டியாச்சு, விஜயவாடாவே பக்கம் வந்துச்சேன்னு கேட்டால் அதுவும் கிடையாது, குண்டூர் தான் வரல. ஏய் ஏன்டா குழப்பறேன், எங்கே தாண்டா இருக்க, இங்கே இருக்கம்பா ஆந்திராவில் இருக்கேன்.
தயிர் ஒன்று வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்து நைட்டு சாப்பிட்றதுக்கு அந்த குழம்பு இருக்குது, சரி கொஞ்சம் தயிர் ஒன்று வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். தயிர் இருக்குமான்னு தெரில. ஹனுமான் டீ அண்ட் டிஃபன் சென்டர். ஆனா கைஸ் இந்த ரோட்ல நான் ஓட்டும் போது ஸ்டார்டிங்ல ரோட்ல வரும்போது அப்படியே ஏங்கு டிரைவர் அப்படியே கண்ணு முழிச்சுக்கிட்டே நான் வந்து அந்த இடத்துல வரும்போது தூங்கிடுவேன். ஆனா இந்த ரோடு ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டர் வந்து அங்க வல்லூர்ல இருந்து ஹைதராபாத் வரைக்கும் ஃபுல்லா இது வந்து 4-way ரோடு தான். அதனால அப்படியே இந்த ரோடு நெல்லூர் அங்கே கிராஸ் பண்ணிட்டா போகுது, அந்தாட்டு விஜயவாடா கிராஸ் பண்ணிட்டா போகுது, எந்திரிச்சு கன் மாதிரி உட்காந்துக்குவேன். எவ்வளோ தூக்கம் வந்தாலும் எந்திரிச்சு உட்காந்துட்டே இருப்பேன். வந்து ரோடு ஃப்ரீயாக இருக்குமா நைட் டைமு டிரைவிங் கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு. ஆனால் வந்து இதில் ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா, நானும் வந்து சரி கொடுப்பாங்க இப்போ கொடுப்பாங்க எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு, ஏன்னா வந்து நம்ம ஒரு ஏக்கம் இருக்கும்ல எல்லாத்துக்கும் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அப்படியே ஒரு எப்படி வந்து 1/2 வாசி 3/4 வாசி போனதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க கொடுப்பாங்க கொடுப்பாங்க. கடைசியில் என்ன தெரியுமாவோ, டிரைவர் இறங்குவார் வருவார் ஒன்றுக்கு போவார் யூரின் போயிட்டு வருவார், வந்துட்டு நவீன எடு அந்த வாரத்துக்காக காத்திருப்பேன். கடைசியில் அவர் பாட்டுன்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துருவார். அப்புறம் ரோடும் தாண்டி சிங்கிள் ரோடே வந்துடும், ரொம்ப அப்படி பொக்குன்னா இடம். அதெல்லாம் இப்போ நினைவுகள் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எந்த ரோடு எந்த இடம்னு. சிலுக்கூர்பேட்டை வந்தாச்சு, வந்த இடத்துல சரி பசி எடுத்துக்கிச்சா என்ன பண்ண தயிர் வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தேன். சரி கடையிலே போய் எனக்கு காலையில் சாப்பிட்டது ஒன்றும் சரியில்லை அந்த தோசை, நான் கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு உள்ள ஆந்திரா தோசை. சரி இங்கே இதுக்காக 1.5 மணி நேரம் பசியோடு வந்தேன், பட் வந்து இங்கே சப்பாத்தி மட்டும் தான் இருக்குன்னாங்க. சரி ரைட்டு சப்பாத்தியை முட்டை போட்டு வாங்கிட்டேன், சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்கு. நண்பர்களே மணி வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது. எங்கே இருக்கோம்னா கரெக்டாக விஜயவாடாவில் இருக்கோம். விஜயவாடா விஜயவாடாவே தாண்டி கிட்டத்தட்ட 7 ஊரே வந்தாச்சு. நம்ம விஜயவாடா தாண்டோன்னு ஒரு டோல் வரும்ல, ஃபஸ்ட்டு டோல் அந்த டோலில் இருக்கும். டோல் பேர் என்ன தெரியுமா, பொட்டிபாடு டோல் பிளாசா, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற அந்த டோலில் இருக்கும். இது மாதிரி நான் போய் படுக்கிறேன். காலையில் 2:30 2 மணிக்கு எடுத்தேன், மணி 2 கரெக்டாக 12 மணி நேரம். அதில் ஒரு மணி நேரம் விட்டுலாம் இடத்து குளிச்சுட்டு கிளம்புனது, அது ஒரு மணி நேரம் 11 மணி நேரம் ஓட்டினேன். கிலோமீட்டர் நவீன ஓட்டியிருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாயுடுப்பேட்டை தாண்டி ஒரு 10 கிலோமீட்டரில் எடுத்தேன். இது வந்து விஜயநகரை தாண்டி ஒரு 20 கிலோமீட்டர்னு கூட, ஒரு 310 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம், ஒரு 350 கிலோன்னு வச்சுக்கலாமே, 350 கிலோமீட்டர். ஓகே, எனக்கு இப்போ தான் ஒரு சந்தேகம் வருது, நான் ஏன் இதெல்லாம் வீடியோ எடுக்கிறேன், நீங்கள் ஏன் இதெல்லாம் பார்க்குறீங்க, என்ன நடக்குது இங்கே, இது காலை எங்கே போகுது அப்படின்னு ஃபன்னாக யோசிக்க தோணுது. ஃபன்னாக யோசிச்சா அதான் பாருங்களேன், நான் ஏன் வேலை செஞ்சுக்கிட்டு இதையே நான் எடுக்கணும் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு, நீங்களும் அதையே ரசித்து பார்க்கணும் நினச்சி பாருங்களேன். ஒரு ஃபன்னு தான், ஆனால் பட் வந்து அவர் யோசிச்சே வச்சுக்கல, நமக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும், உங்களுக்கே அதான் தோணும் ஆமாம் ஏன் நம்ம இதை பார்க்குறோம் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம ஒரு டீ சாப்பிட்றலாம் அதுக்குள்ள. அச்சோ சாயா இல்லையாப்பா, அப்புறம் எதுக்கு என்ன இடத்துல கடை தெரிஞ்சு சுகானுங்கிற அந்த தான் கேட்க தோணுது. சரி நம்ம மட்டும் படுத்துவோங்களாம் காலையில், குட் நைட் காய்ஸ். படுக்கிறதுக்கு முன்னாடி டயர் தட்டி அடடா சவுண்டு பார்த்து, இவ்வளோ நேரம் சைலண்ட்டாக இருந்துச்சு, நம்ம வீடியோ எடுக்கும்போது தான்ப்பா இந்த மாதிரிலாம் நடக்கும். டயர் தட்டி பார்த்து கொடுத்துடலாம், அப்படியே படுத்துட்டால் கரெக்டாக இருக்கும். ஓகே ஃபன் ஃபன் டயர்லாம் சும்மா தரமாக இருக்குப்பா. தி நெக்ஸ்ட் டே நண்பர்களே, அடுத்த நாள் காலை மணி வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி. எங்கே இருக்கோன்னா விசாகப்பட்டினம் பக்கமாக இருக்கும். எக்ஸாக்டாக எங்கே இருக்கோன்னா நரசிங்கப்பள்ளி அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கோம். கரெக்டாக நம்ம போக வேண்டிய கிலோமீட்டர் கரெக்டான ஒரு 500 கிலோமீட்டர் இருக்குது, எக்ஸாக்டாக சொல்லணும் 490 சம்திங்கு. அப்படியே இந்த ரோட்டில் இப்போ அப்போது ஸ்டார்டிங்கில் இந்த ரோட்டில் தான் வரும்போது நல்லா தூங்கிட்டு இருந்தேன். எங்கள் டிரைவரையிட்ட எழுப்பி அறத்தூக்கத்தில் எழுப்பி வண்டி, அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் அறத்தூக்கத்திலேயே ஓட்டினேன். ஆனால் வண்டியில் உட்காந்ததுக்கு அப்புறம் தூக்கலாம் தெரிஞ்சிருச்சு, இருந்தாலும் சொல்கிறேன் அது ஒரு ஃபன்னான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. இந்த ரோட்டில் வரும்போது அது ஞாபகம் எனக்கு. ஏபி ஆந்திரா பிரதேஷ் போயிட்டு பாத்திரங்கள் ஒரு தண்ணி பிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு நிறுத்திருக்கோம். அதான் அந்த பாடி பைப் பார்த்தீங்களா, நான் வந்து அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது இப்போ சின்ன வயசில் படம்லாம் நம்ம அந்த மாசிலா மணி அந்த மாதிரி படம் பார்ப்போம்ல, அதில் வந்து இந்த மாதிரி தான் அடிப்பம்பு இருக்கும். ஓகே காய்ஸ் தண்ணியை பிடிச்சி மாட்டியாச்சு, ஆக்சுவலாக நிறைய வேலை முடிஞ்சிச்சு, பாத்திரலாம் கழுவியாச்சு, பாத்திரலாம் கழுவி உள்ளே வச்சுட்டு முடிஞ்சிருச்சு. இங்கே ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு சொல்கிறேன் இருக்கு.
நவ் வேர் ஆர் யூ ஹேர் ஐ ஹவ் டு அனகாப்பள்ளி நெக்ஸ்ட் நியர் பை டோல் நவ் என்ன நவீன கிளிசலாக பேசுகிற அப்படின்னு எடுப்பீங்க சும்மா ஒரு வெரைட்டிக்காக கரெக்டாக நம்ம அனகாப்பள்ளி டோல் கரெக்டாக நிற்கிறோம் நின்று எதுக்குன்னா சமைக்கிறோம் சமைச்சிட்டு 20 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 440 கிலோமீட்ரு அதுதான் நவீன எங்கே போகிறன்னு மட்டும் சொல்ல பாட்டுக்கிறீங்க இங்கே தான் போகிறேன் ஒரு நாள் அசாமே போறியா இல்லைங்க திரிபுரா போகலான்னு ஒரு பிளானு திரிபுராவா மறுபடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆக்சுவலாக திரிபுராவும் இல்லை அசாமும் இல்லை அதுக்கு முன்னால் முன்னாலனா கொல்கத்தா அதுவும் கிடையாது அதுக்கு முன்னாடி நீயே சொல்லித்தோல டென்ஷன் பண்ணாது அப்படின்னு நினைப்பீங்க ஆக்சுவலாக ஒரிஷா டேய் இங்கே ஒரிஷா போகிறதுக்கு தான் நீ இப்போ சீன் காட்டீங்க அப்படின்னு நினைப்பீங்க இல்லை சும்மா நம்ம எல்லாமே எல்லா வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவோம் நான் இங்கே இருக்கேன் இங்கே போகிறேன் அப்படின்ட்டு ஒரு வெரைட்டிக்காக எங்கே போகிறேன்னே சொல்லாமல் போனால் எப்படி இருக்கோ அப்படின்றனால தான் இது வரைக்கும் சொல்ல போன இதுக்கு முன்னாடி வீடியோவை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் என்னென்ன சொன்னேன் அப்படின்ட்டு நம்ம வந்து பிளேலிஸ்ட் இருக்குது நீங்கள் வந்து தனியாக பார்த்தீங்கன்னா ஒரிஷா நியூ விளாக் அப்படின்ட்டு பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் செக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து நீங்கள் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்னென்ன அலப்புறப்படணும்னு தெரியும் இனிமேல் பண்ணுற அலப்புறையும் புரியும் அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஃபாலோ பண்ணணும்